தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்த முயற்சி பண்றீங்க எதுக்காக அது தமிழகம் காலமாக சனாதன பூமியாக இருந்திருக்கின்றது இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி நம்முடைய சனாதன தர்மம் குறித்து பண்பாடு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு நடத்தியது சனாதனம் என்பது இந்த நாட்டினுடைய ஆன்மா அதை அழிக்க நினைத்து அது குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்பவர்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எனவே தான் நாங்கள் இந்த சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டை நடத்துகின்றோம் அப்போ வந்து ஒரு போட்டி மாநாடு போட்டி இல்லை ஜனநாயக நாட்டில் அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் இல்லை இதுதான் உண்மை நிலை என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் சனாதனம்னா அதை ஜாதி மதத்தோட முடிச்சு போடுறாங்க சனாதனம்னா அதை பெண்ணுரிமையோடு முடிச்சு போடுறாங்க சனாதனம்னா அதை வந்து பிற்போக்குத்தனத்தோடு முடிச்சு போடுறாங்க சனாதனம் என்பது நித்தியமானது அழிவற்றது எப்பொழுதும் இருப்பது சனாதனம்னா இவங்க அதை புராதனத்தோட புராணம் மூடநம்பிக்கை ஜாதி வருணாசிரமம் இப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சனாதனம்னா என்னென்னா சனாதன தர்மம் இப்போ மற்ற பகுதிகளிலெல்லாம் பிற அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மேலை நாட்டு சமயங்கள் மதங்கள் எல்லாமே ஒரு கடவுள் ஒரு புத்தகம் அதை ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதுக்கு பேர் மதம் இதுக்கு பேர் மதம் இல்லை இதுக்கு பேர் தர்மம் இந்த சனாதன தர்மத்துக்கு முதல்ல பேர் கிடையாது இப்போ ஹிந்து தர்மம்னு நம்ம சொல்கிறோம் மற்றவங்கள்லாம் தோன்றி தங்களை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் இப்படிலாம் சொல்லிக்கொண்ட காரணத்தினால இது ஒரு கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் இந்த ஹிந்துங்கிற பேர் இப்போ வந்து வரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இந்து அப்படின்னு சொன்னால் சிவபெருமானையும் இந்து இல்லைங்கிறாங்க ராஜராஜ சோழனையும் இந்து இல்லைங்கிறாங்க வள்ளலார ஹிந்து இல்லைங்கிறாங்க வள்ளுவர இந்து இல்லைங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு மதமாற்ற சக்திகளுக்கு மோசடி மதமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக வன்முறைக்கும் பிரிவினைவாதத்துக்கும் நம்முடைய நாட்டை பலியாக்குவதற்காக இப்போ தமிழ்நாடு தான் வந்து ஒரு மையம் தமிழ்நாடு தான் இப்போ வந்து ஹப் இவங்களுக்கெல்லாம் காஷ்மீரில் அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்டால் கூட போராட்டம் எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது இவங்களுக்கும் காஷ்மீருக்கு என்ன சம்பந்தம் தெரியாது இந்த தமிழகத்தில் தொடர்ந்து பிரிவினை வன்முறை சாதியம் மத பிரச்சனைகளை உருவாக்குவது இதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் மூலமாக நம்மை பலவீனப்படுத்துவதற்கு தேசத்தை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடலா அதுதான் திராவிட மாடல் நீங்கள் மிக கடுமையாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி இருக்கிறாங்க இல்லை அதுதான் திராவிட மாடல் அதாவதுங்க திராவிட மாடல்னால் என்னென்னா இவங்க தான் கேள்வி கேட்டாங்க சங்கர மடத்தில் வாரிசு சங்கர மடத்தில் அப்பன் மகன் பேரன் அப்படியெல்லாம் வாரிசாக வர முடியாது சங்கர மடத்தில் குரு சிஷிய அது ஆனால் இவங்க அப்படி இல்லை குடும்பம் அவங்க வந்துங்க கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுதே அந்த குடும்ப அரசியலை அவங்க எதிர்த்தாங்க யார் எதிர்த்தாங்கன்னா எம்ஜிஆர் எதிர்த்தார் எம்ஜிஆர் வந்து ஒரு நல்லா வளர்ந்து வரும்போது இவங்க குடும்பத்திலேருந்து மூக்காமுத்துவை எம்ஜிஆருக்கு போட்டியாக திணிச்சாங்க அதனால தான் எம்ஜிஆர் அதிமுக இதெல்லாம் உருவானதுக்கு அது ஒரு அடிப்படை காரணம் வைகோ அந்த கட்சியில் வளர்ந்து வரும்போது ஸ்டாலினை திணிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிமுக உருவாயிருச்சு இந்த திராவிட மாடல் வைகோ மறுபடியும் போய் அங்கேயே அவர் வந்து இப்போ ஐக்கியம் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்கும்போதே இப்போ வந்து உதயநிதியை அமைச்சராக்கியிருக்கிறாங்க அவங்க வந்து அமைச்சர் ஆகலாமா வேண்டாமா அது பற்றிய விவாதம் அல்ல நீங்கள் தானப்பா கேட்டீங்க நேரு குடும்ப அரசியல் நேரு நேருவுக்கு பின் இந்திரா இந்திராவுக்கு பிறகு ராஜீவ் இது நியாயமாக கருணாநிதி இப்படிலாம் பேசியிருக்கார் ஆனால் இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கொண்டே ஒரு குடும்பம் வாரிசு அந்த குடும்பம் சம்பாதிப்பதற்காக கட்சிக்குள்ளேயும் ஆட்சியிலேயும் முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை மயமாக வைத்து தான் நாங்கள் எதிர்க்கிறமே ஒழிய தனிப்பட்ட உதயநிதி மேலையோ தனிப்பட்ட மு க ஸ்டாலினோ தனிப்பட்ட கருணாநிதி அவர்கள் மீது எங்களுக்கு இல்லை எல்லாம் கேட்குறாங்க அவங்க வந்து அரசியலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கித்தானே அவங்க தானே வந்திருக்காங்க மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரி கட்சி பதவியில் என்ன கொடுத்துருக்கீங்க மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் இந்த எழுபது வருஷமாக கட்டமைச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இந்த திராவிட மாடல் அரசியலையும் நாங்கள் எதிர்க்கின்றோம் இதை வந்து மாநில அளவில் மட்டுமல்ல மாவட்ட அளவுலையும் நீங்கள் பல இடங்களில் பாருங்கள் திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க பொன்முடினா அவர் மகன் இருப்பார் ஆற்காடு வீரசாமினா அவர் மகன் இருப்பார் டிஆர் பாலுனா அவர் மகன் இருப்பார் இது அங்கங்கே ஊருக்கு ஊர் பண்ணையார்கள் பணிந்து போக மாட்டோம் பண்ணையாருன்னு ஒரு காலத்தில் கருணாநிதி வந்து மூப்பனாருக்கு கடிதம் எழுதினார் ஆனால் இன்றைக்கி ஊர் ஊருக்கு அங்கங்கே குட்டி குட்டி ராஜாக்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இது வந்து மக்கள் வந்து நீண்ட காலத்துக்கு இதை சகித்துக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவருடைய ஜாதக கட்டம் மிகச்சரியாக இருக்குது அதனால் இந்த அவங்க வந்துங்க ரொம்ப பகுத்தறிவாளர்கள்ங்க ஜாதகம் பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் கருணாநிதி அவர்களே மஞ்ச துண்டு அணிந்து கொண்டார் இப்போ இவங்களே பாருங்கள் நேற்று உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கெடுத்துக்கொண்டாங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த விழாவிலே பங்கெடுத்துக்கொண்டு அல்லே லுயான்னு சொன்னார் நல்லா அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு போகக்கூடியவர் சேகர்பாபு அவர்கள் மாதந்தோறும் சபரிமலைக்கு மாலை போடுபவர் இப்போ இது விரத காலம் இவர் இந்த நேரத்தில் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டார் தப்பு இல்லை கலந்துக்கிட்டோம் ஆனால் அங்கே போய் அல்லே லுயான்னு சொல்லி அதன் மூலமாக ஏதோ பெரிய அவங்க வந்து அதில் ஒரு அரசியல் பண்ணுவதுங்கிறது எந்த வகையில் நியாயம் இல்லை உடனே இவர் உதவிநிதி அதுக்கு போட்டியா அவர் அல்லோல்லையா சொல்லிட்டார் நானே கிறிஸ்தவர் தான்ட்டார் அப்புறம் அது சொல்லிவிட்டு இன்னொரு வன்மமாக இன்னொன்று என்ன சொல்கிறார் எங்களை எல்லாம் சங்கிகளுக்கெல்லாம் வயிறு எரியுங்கிறார் எப்போ இன்னொருத்தன் வயிறு எரிஞ்சால் உனக்கு என்னப்பா சந்தோஷம் இது எவ்வளோ சின்ன புத்தி சின்னவருக்கு இவ்வளோ சின்ன புத்தி இருக்கக்கூடாதுங்க இந்த சின்னவருக்கு இவ்வளோ சின்ன புத்தி இருக்கக்கூடாது அவர் அது மட்டும் அல்ல எங்களுக்கு வயிறு எரியுங்கிறார் எங்களுக்கு உங்களே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு யாருக்கு வயிறு தெரியுமா அவங்க அம்மாவுக்கு தான் வயிறு எரியும் ஏன்னா அந்த அம்மா கோயில் கோயிலாக போயிட்டுருக்கிறாங்க இவர் கிறிஸ்தவராக மாறினன்னு வேற சொல்லிட்டு நான் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு இவருடைய காதல் மனைவி அவங்களும் கிறிஸ்தவர்னு வேற சொல்கிறார் அந்த அம்மா என்ன நினைக்கும் துர்காமா அவங்க கண்ணீர் ஒடிப்பாங்களா மாட்டாங்களா சங்கிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்மைகள் வெளிவர விட்டது இவங்களுடைய அந்த ஓட்டு அரசியலுக்காக இப்போ அங்கே போய் இதையெல்லாம் சொல்வதன் மூலமாக அது கிறிஸ்துமஸ் விழா இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் நம்ம நாட்டில் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் டிஎம்கேவாக இருக்கலாம் இந்த இஃப்தார் விருந்து நடத்துறது நோன்பு திறக்கிறது அந்த இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அது ஐம்பரும் கடமையில் ஒன்று ரம்ஜான் இல்லைங்களா அவங்க நோன்பு வச்சுருக்காங்க அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடத்தும் அவங்க எதுக்காக அரசியல்வாதிகளை கூப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன நோன்பு மேலே நம்பிக்கை இருக்கா நோன்பு வச்சுருக்காரா கருணாநிதி அது இஃப்தார் விருந்து அது ஒரு விழா நடத்துகிறாங்க சரி அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு கருணாநிதி ஒரு காலத்தில் இந்துக்களை திருடுன்னு சொன்னார் நம்முடைய நோன்பு இதையெல்லாம் கேவலப்படுத்தி பேசினார் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிக்கா அந்த முஸ்லீம் குடும்பத்தினுடைய திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டு நம்ம மந்திரங்களை நம்ம அங்கே வைதிக திருமணங்களை கேவலப்படுத்தி கண்ணில் தண்ணி வரும் புகை வரும் கண்ணீரும் கம்பளையுமா மணமக்கள் நிற்பாங்க இப்படியெல்லாம் பேசுகிற இதெல்லாம் அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ அங்கே போனேன் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு வா தப்பு இல்லை அங்கே போய் இதையே இழித்து பழித்து பேசுகிற இது ஒரு மனநோய் இதை இழித்து பழித்தும் பேசினால் அவங்க ஏதோ ஓட்டு போட்டுருவாங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க இது முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் கெடுக்கிறது இந்த 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 அரசியல் இருக்கு பாருங்க இதை வந்து தவிர்க்கணும் இது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் தேவையில்லை இந்த மத தலைவரெலாம் அவங்கள அழைக்க வேண்டியதில்லை சரி அப்படி இவங்க எல்லா மதத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்களா முந்தி அடிச்சுட்டு இப்போ கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க நானே கிறிஸ்துவர்னு வேறு உதயநிதி போய் சொல்கிறாரு ஏன் இது மாதிரி இந்தி பண்டிகைகளுக்கு ஏன் வந்து அவர் ஒரு முத திமுக தலைவரை சொல்ல வேண்டாம் திமுகவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல ஏன் ஒரு வன்மத்தோடு இதை தவிர்க்கிறீங்க இதுதான் இந்த ரெட்டை வேடம் இது வந்து ரொம்ப தவறு இந்த இதை தான் இதுதான் மதவாதம் இதைத்தான் நம்ம வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் இல்லை ஓட்டுக்காக சிறுபான்மையினரே அரவணைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு அப்படின்னா இந்து பெரும்பான்மை மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க இந்து பெரும்பான்மை மக்கள் நம்ம நாட்டில் தமிழகத்தில் இழிச்சவையார்களாக இருக்காங்க இந்த இந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்துக்கள் பெரும்பான்மை திருமாவளவன் இந்துன்னு தான் சான்று வச்சிருக்காரு என்னங்க எல்லோரும் இந்துன்னு சான்று வச்சிருக்காங்க சான்றிதழில் இந்துக்களாக இருக்கிறாங்க ஆனால் மனோபாவத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா நான் இன்னும் ஜாதியை சேர்ந்தவன் ஜாதியாரியாக பிரிஞ்சிருக்காங்க இன்ன கட்சியை சேர்ந்தவன் கட்சி வாரியாக பிரிஞ்சிருக்காங்க இந்த இந்து சமய மக்களுக்கு இந்த இந்து தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து தமிழர்கள் மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க மதமாற்றத்தின் காரணமாக இந்த திராவிட இயக்கங்களுடைய இந்த ஆட்சியின் காரணமாக அங்கே கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி இன்னைக்கு அங்கே அரசியலை தீர்மானிப்பது யார் பிஷப்புக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அரசியலை தீர்மானிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பாலம் கட்டணுமா சர்ச்சில் அனுமதி வாங்கணும் ஒரு துறைமுக திட்டம் வரணுமா வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறார்கள் தூத்துக்குடியிலே கன்னியாகுமரியிலே நம்ம சர்ச்சின்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அது சாமி இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க சர்ச்சை அதிகார மையமாக மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து நாட்டுக்கு ஆபத்து இத்தகைய மோசடி மத மாற்றங்களையும் அவங்க அரசியலில் தலையிடுவதையும் யார் கோட்டு போடுவதுன்னு மத தலைவர்கள் தீர்மானிப்பது என்ன வளர்ச்சி திட்டம் வரணும் வேண்டான்னு அவங்க தீர்மானிப்பது அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் தலையிடுவது இதெல்லாம் தான் நாம் வந்து எதிர்க்கிறோம் இதை வெளியே சொன்னால் எங்களை மதவாதிங்கிறாங்க இது ரொம்ப தவறு நம்முடைய இந்து மக்கள் மத்தியில் இப்போல்லாம் புரிஞ்சுக்க ஆரமிச்சிக்கிட்டாங்க அதனால தான் இப்போல்லாம் அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது திமுக ஆட்சியில் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் வளர்ந்துருப்பதாக தொடர்ந்து சொல்கிறீங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் நாங்கள் தனித்தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்காரு பிரிவினைவாதம் எப்போ பார்த்தாலும் உடனே திமுக காரங்க அந்த ஒரு வீரவசனம் பேசிகிட்டே இருப்பாங்க அந்த காலத்திலே பிரிவினைவாதம் பேசினாங்க அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுனாங்க நேரு ஒரு சட்டம் கொண்டு வந்த உடனே அவங்க அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது கைவிடுகிறோம்னெல்லாம் அண்ணாத்துறை சொல்லிட்டார் கருணாநிதி அவர்களும் பல நேரங்களில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் அடிபிணி போக மாட்டோம் அப்படியெல்லாம் பேசின வரலாறு எல்லாம் உண்டு அமைதிப்படையை அவர் வரவேற்காமல் தவிர்த்த இந்திய இராணுவத்தை அவமதித்த அந்த சந்தர்ப்பங்கள் உண்டு ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமே பயங்கரவாதத்தை அவர் எப்படி ஆதரிக்காரு ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்த குற்றவாளி அது சட்டப்படி அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்கலாம் அவர் கொலை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணலை அடிப்படை கருணை அடிப்படையில் அவரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அவரை கூப்பிட்டு அவரை கட்டி அணைச்சு விருந்து கொடுத்து இது பயங்கரவாதத்தை ஆதரிப்பது தான் அது மட்டுமல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையிலேயே மரணமடைந்து விட்டார் ஸ்டேன் பாதிரியார் அவரை கொண்டு வந்து அவருடைய அஸ்தியோ அல்லது அவருடைய அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு லயோலா காலேஜில் நடக்குது அதில் ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு பிரதமரை கொல்ல சதி செய்ய திட்டம் தீட்டியவர் ஆகே இத்தகைய பிரிவினைவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு என்னங்க வன்முறையாளர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் ஸ்டெர்லைட் போராட்ட குழுவினருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க மேலே இருக்கிற வழக்குகளை வாபஸ் வேண்டிய வன்முறையில் ஈடுபட்டவர்கள் போலீஸை அடித்தவர்கள் பொதுச்சொத்தை நாசப்படுத்தியவர்கள் இவங்களெல்லாம் வந்து இவங்க ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஆகவே இந்த அரசாங்கம் பிரிவினைவாதிகளுக்கும் வன்முறையாளர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறது இப்போ முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய அராஜகத்துக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்குது சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் நீதிமன்றத்திலையும் அம்பேத்கர் மணிமண்டபத்திலையும் திட்டமிட்டு வன்முறை ஏற்படுத்தினார்கள் வெளிப்படையாக எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள் அம்பேத்கரை ஒரு காவியத் தலைவனாக அம்பேத்கருக்கு ஒரு மரியாதை செய்து ஒரு சோரொட்டியை ஓட்டினார் எங்கள் பொதுச்செயலாளர் குருமூர்த்தி அவரை வந்து கைது பண்ணி குண்டர்கள் சட்டத்தில் உள்ள வச்சிருக்காங்க சிறைக்குள்ளேயும் அவருக்கு அச்சுறுத்தல் காவல்துறை இன்றைக்கு வந்து போலீஸார் நம்முடைய போலீஸார் வந்து காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுடைய ஏவல்துறையாக துறையாக உடனே பத்து பேரை சேர்த்துட்டு வர்றாங்க கோஷம் போடுறாங்க அவங்க வந்து நாம் சட்டத்தை மதித்து நடக்கிறோம் நம்மளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்களே ஒளியே அவங்களுடைய வன்முறையை தடுத்து ஏன்னா கவர்னர் போன கான்வாய் மேலேயே கருப்பு கொடி வீசுனாங்களே இல்லையா பல இடங்களில் வன்முறைகள் நடந்திருக்குது சிறுத்தைகள் தொடர்ந்து வன்முறை கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கமும் அவங்கள வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் அதே நேரத்தில் இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் பிஜேபி தொண்டர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே அவங்க மேலே குண்டர்கள் சட்டம் உடனே அவங்களை கைது செய்வது அவங்க மேலே வழக்கு போடுவது இது வந்து எங்கள் மேலே அடக்குமுறை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு வெகு விரைவில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என சொல்கிறீர்கள் மக்களால் தேர்வான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புவது அவ்வளோ எளிதான காரியமாக திமுக வந்து வீட்டுக்கு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க ஒரு காலத்தில் லஞ்ச ஊழலுக்காக என்னங்க இந்த அரசு கலைக்கப்பட்டது அதே மாதிரி பிரிவினைவாதம் பயங்கரவாதம் ராஜீவ்காந்தி கொலை ஜெயின் கமிஷனுடைய குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் காங்கிரஸ் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இழந்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து இந்தியாவை ஏற்றுக்காமல் ஒன்றியம்னு பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிச்சிக்கிட்டு கவர்னரை அவமதிச்சுட்டு மத்திய அரசாங்கத்தோட எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் நிறைவேற்ற விடாமல் தடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஒன்றும் தனிநாடு கிடையாது இது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் இது ஒரு மாநிலம் அந்த எண்ணமே இவங்களுக்கு இல்லை இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து அந்த நச்சு கருத்துக்களை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த குண்டு வெடிப்பு சம்பவம் ஜமேசா முபின் அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆயிருக்கு கவர்னரே அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் என்னையை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதனால் இந்த அரசாங்கம் சிறுபான்மையினரை பாதுகாப்பது என்பது வேறு ஆனால் அதே நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு அவர்களுக்கு அனுசரணையாக இருப்பது என்பது வேறு இந்த ரெண்டையும் இவங்க வந்து பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியிலே பயங்கரவாதம் வளர்கிறது பிரிவினைவாதம் வளர்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது சமீபத்தில் கூட நீங்கள் பாருங்கள் பொங்கல் பொருட்கள் போன ஆண்டு கொடுத்த போது அதில் என்னெல்லாம் ஊழல் நடந்தது சில நிறுவனங்களை லிஸ்ட்டில் வச்சாங்க இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணாங்க பணமாக கொடுக்குறேங்கிறாங்க இவங்க இந்த ஆண்டு அரிசி வாங்குவதுக்கு கூட பஞ்சாப் அரிசி போய் வாங்குகிறாங்க ஏன் இங்கே தஞ்சாவூர் அரிசி வாங்கினா என்ன இவங்க எந்த நிறுவனங்களை பிளாக்லிஸ்ட்டில் வச்சாங்களோ அந்த நிறுவனங்களுக்கே மறுபடியும் ஆர்டர் கொடுக்குறாங்க கனிம வளம் வனத்தினுடைய பாதுகாப்பு சட்டம் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காப்பு காடுகள் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே குவாரிகள் இயங்கக்கூடாது அந்த சட்டத்தை தளர்த்தி குவாரிகளுக்கு இப்போ அனுமதி கொடுக்குறாங்க என்ன காரணம் திமுக காரங்க சம்பாதிக்கணும் அதே மாதிரி கனிம வளம் மணல் சாராயம் இப்படி அனைத்து விஷயங்களிலுமே அவங்க அவங்க கட்சிக்காரறதுக்கு ஒரு வருவாய் ஏன்னா பத்து வருஷமாக ஆட்சி இல்லாமல் இருக்காங்க என்னெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் சினிமா துறை ஏகபோகமாக அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எல்லா துறையிலையும் அரசு கேபிள் டிவி முடக்கப்படுகிறது அதுவும் உங்களுக்கு தெரியும் அரசு கேபிள் டிவியில் எங்கேயும் பாக்ஸ் சரியாக வேலை செய்கிறது இல்லை எல்லாம் அவங்க தனியார் அவங்களுக்கு ஃபேவராக போயிட்டு இருக்குது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய வருவாய் அதற்காக இன்றைக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி இது மாற வேண்டும் அதுக்கு வந்து இருபது இருபத்தி நாலில் நிச்சயமாக மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டுவார்கள் இந்த இருபது இருபத்தி நாலு தேர்தல் நடக்கும்போதே கூட மத்திய அரசாங்கம் இந்த ஆட்சியை வச்சுட்டு தேர்தல் நடத்தினா அந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக இருக்காது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் அப்போதான் வந்து ஒரு நியாயமான தேர்தலாக இருக்கும் இல்லைனா இவங்களுடைய ஆள் தூக்கு வேலை அராஜகம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் திமுக அரசு குற்றச்சாட்டு சாருக்கு எதுவுமே இல்லை அதனால் மதத்தை வச்சு சிலர் அரசியல் செய்கிறாருன்னு முதலமைச்சருக்கு அடிக்கடி சொல்கிறாரு இல்லை முதலமைச்சர் வந்துங்க அவர் வந்து பத்தாம் பொதுவாக அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் யார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறா இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழாவில் போய் கலந்துக்கிறது அல்லது வேறு விதமான மத விழாக்களிலே கலந்து கொண்டு நம்முடைய தமிழருடைய சமய நம்பிக்கைகளை இழித்து பழித்து பேசுவதெல்லாம் யாருங்க அதெல்லாம் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தான் மதவாத அரசியல் நடத்துறாங்க அதுதான் திராவிட மாடல் தமிழகத்தில் என்ஐஏ அடிக்கடி சோதனை இடுவது குறிப்பிட்ட மதத்தினர் குறிவைத்து நடத்துவது போல் தெரிகிறது என்ன மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சொல்லியிருக்கார் அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி ஏதாவது பேசுவாருங்க எண்ணெயை வந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தால் தமிழகம் நிச்சயமாக அந்த தொண்ணூத்தெட்டுக்கு உண்டான அந்த சூழ்நிலை அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் நல்ல வேலை கோட்டையஸ்வரன் அருளால் நாங்கள் வந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இருப்போம்னு சொல்லக்கூடிய இந்தி இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் மாதிரி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக அந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிட்டு அது இது வந்துங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துங்க ஒரு பிரச்சாரத்தை கட்டமைப்பாங்க பிஜேபின்னா அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த பிரச்சாரத்தை அவங்க இப்போ அண்ணாமலைக்கு எதிராக மட்டும் பண்ணலை இந்த பிரச்சாரத்தை காமராஜருக்கு எதிராகவே பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தை இத்தகைய அதாவது அண்ணாமலை வாட்ச் கட்டிட்டாருங்கிறாங்கள்ல ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து அந்த ரோலக்ஸ் வாட்ச் கட்டினதையும் எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்று படம் அதை மையமாக வைத்து அவர் வெளிநாடுகள் போய்ட்டு வந்ததையும் இவங்கெல்லாம் கேவலமாக கிட்டலவாக பேசினவங்க தான் இவங்க வந்து காமராஜரையே என்ன தெரியுமா சொன்னாங்க சுவிட்சர்லாந்தில் நோட்டை பார் ஏழை பங்காளன் வீட்டை பாருனாங்க பத்து லட்சம் பக்தவச்சலம்னாங்க பக்தவச்சலத்தை இவங்க இப்படியான இழித்து பழித்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்வது அண்ணாத்தரை வந்து காமராஜரை பார்த்து மங்களமும் கோமளமும் உண்டாகட்டும்னார் இவங்க இப்படி பேசிக்கிறது தான் இவங்க வழக்கம் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் படித்தவர் தன்னுடைய அந்த பதவி மூலம் வருகின்ற நேதாஜி மாதிரி அவருடைய அந்த பதவி மூலம் வருகின்ற அதிகாரம் அந்த வருமானம் அவற்றையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அரசியலிலே தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு அவர் வந்திருக்கிறார் ஒரு நல்ல இளைஞர் அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கார் மக்கள் புதியவர்கள் மாணவர்கள் எல்லாரும் இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி அண்ணாமலைக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எங்கே போனாலும் அங்கே ஒரு நல்ல கூட்டம் இருக்குது இவர் சும்மா அவர் ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு அவர் உழைச்சம்பறிச்சு வாட்ச் கட்டியிருக்காரு ஒன்ற மாதிரி ஊரட அப்போ உடனே பாருங்கள் அந்த திமுக யாரோ சில பேர் சபரிசனுக்கு வேண்டாதவங்க இருப்பாங்க அவங்க ஊருக்கு அவங்க தான் அந்த வாட்ச் பிரச்சனை கிளப்பி விட்டுருக்குறாங்க இன்றைக்கி சபரிசன் வாட்ச் என்ன கட்டுறாரு உதயநிதி ஹம்மர்காரில் எப்படி வந்தார் இதெல்லாம் இப்போ கேள்விகள்லாம் இப்போ வெளியே வந்துருச்சு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதனால் இன்றைக்கி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது மாற்றம் வெகு விரைவில் சாத்தியமாகப் போகிறது அதாவது கோயில்களில் இந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வு என்று சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்கிறார் நியாயமான கருத்து டாக்டர் சுப்பிரமணியசாமி சொல்லியிருப்பது கோயில்கள் மதச்சார்பற்ற அரசாங்கத்தினுடைய கையிலே இருப்பது என்பது மிகவும் தவறானது ஆகவே இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை வந்து அவங்க கண்காணிக்கலாம் கோயில்களுடைய அந்த சடங்குகள் சம்பிரதாயம் விழாக்கள் இவற்றிலெல்லாம் தலையிடுவதற்கும் அதுக்கு எந்த வகையிலையும் இவங்களுக்கு உரிமை கிடையாது முஸ்லீம்கள் அவங்களுக்கு வக்பு வாரியம் இருக்குது கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு சபைகள் நிர்வாகம் பண்ணுறாங்க அது மாதிரி ஹிந்து கோயில்களை நிர்வாகம் செய்வதற்கு பக்தர்களே நிர்வாகம் செய்யக்கூடிய வகையில் சமய நம்பிக்கை உள்ளவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய வகையில் ஒரு அறவோர் வாரியத்தையோ அல்லது ஒரு இந்து சமய அறவோர் ஆணையத்தையோ தேர்தல் ஆணைய மாதிரி ஒரு ஆணையத்தையோ அமைத்து அதன் மூலமாக இதை இன்னும் அரங்காவலர்களே நியமிக்கலையே எனவே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதை சுப்பிரமணியசாமி சாமி அதை ஒரு கடிதம் மூலமாக அவர் சொல்லியிருக்கார் அதில் அவர் என்ன இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சிக்குரியது சமீபத்தில் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை ஒரு மசூதிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார் அது மத நல்லிணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அதே மாதிரி ரஜினிகாந்த் நினைத்து அதே மத நல்லிணத்துக்காக திரு ஏ ஆர் ரகுமானை கோயில்களுக்கு அழைச்சிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து அந்த கருத்து நாங்களும் வெளிப்படுத்துகிறோம் அதாவது மத நல்லிணக்கங்கிறது ஒருகை ஓசையாக இருக்கக்கூடாது இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் வந்து நல்ல ஆன்மீக உணர்வு உள்ளவர் அவர் ஏற்கனவே கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு ஹிந்துக்களுக்கு அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு வெறுப்பு அல்லது அது அது சம்மந்தமான எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது நம்ம எல்லோரையும் ஒன்றா தான் பார்க்குறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆனால் ஏஆர் ரகுமான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏஆர் ரகுமான் என்ன பண்ணியிருக்கணும் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு ஹிந்து கோயிலுக்கு அவர் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி ஒரு வழிபாடு செஞ்சிருந்தாருன்னா பரவாயில்ல ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய அவர் அவர் கூட ஒரு சில டைரக்டர்கள் அவர் சொன்ன அனுபவங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் குங்குமத்தை அழிச்சிட்டு வரணும்னால அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஏஆர் ரகுமான் அவருடைய தனிப்பட்ட நபர் மேலே தாக்குதல் இல்லை நீங்கள் வந்து இப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க அதே மாதிரி நீங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு வழிபாடு செய்யுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் இதில் ஒன்றும் தவறில்லை எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வந்து சரிவான கருத்துக்களை வழங்கி உங்களுக்கு தினமலர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள் நன்றி வணக்கம்